நான் இத்தனை வருஷம் காப்பாத்தி வச்சிருந்த நல்ல பேர் வந்து ஒரு செகண்ட்ல போயிருச்சு அப்படின்னு தெரியுமா. கேல நீ, கேல நீ, கேல நீ கேளு மச்சி. நான் அழுதத பார்த்துதான் நீ உள்ள வந்த. தெரியல, நீ கேளு மச்சி. நீ உள்ள வரும்போது நான் உன்கிட்ட புலம்பி அழுது. ஆமா, ஒரு விஷயம் வந்து முன்னாடி நடந்திருக்கு, ஆனா இவன் கிளம்பி போனதுல இருந்து தான் காட்டப்பட்டிருக்கு. போடல, அவ்வளவுதான். நான் வேற எதுவும் கிளியர் பண்ண, எனக்கு நல்லா வருதும் வேண்டாம். நீனே வாயால ஒத்துக்கிறா போய் போ. நீ தான் சொன்ன என்ன, அதுதான் தட் இஸ் த க்வெஸ்சன். புரிஞ்சதா? நீ சொன்னியா இல்ல அவ சொன்னாலா? என்ன நடந்து நீ தான் திரும்ப இதாக அதையும் சொல்ற. நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. ஒன்றும் கிடையாது. உழைப்பதற்குள் ஓடி ஆண்டவர் நல்லவர், நல்லவங்களை சோதிப்பாரு, கைவிட மாட்டாரு நான் நம்புறேன். ஒரு பொய்யினால எனக்கு எவ்வளவு பிரச்சனை. என்ன தோணுதோ பேசுவான், இப்ப பயமா இருக்கு, ஆனா அது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ ஒரு டுபாக்குரு, உன்னை நம்பாத நம்பாதேன்னு இவங்க கிட்ட எத்தனை கூப்பிடுறானே, கூப்பிடுறானே, தனியா கூப்பிடுறானே. எப்படி காப்பாத்துற எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆரத்து உன் மூஞ்சில முடிச்சால பாவம் வந்து சேரு. நாயே, நான் திரும்பி வீட்டுல இருக்கேன்றது என்னால இப்ப கூட நினைச்சு பார்க்க முடியல. ரொம்ப அசிங்கமா திட்டா? அவ்வளவு அசிங்கம் சொல்ல முடியாது மச்சான், ஆனா லைட்டா அசிங்கம் தான். ஒதுங்கி ஒதுங்கி போறது பயம். ஒரே வார்த்தையில என்னையே உள்ள கொண்டாந்தாங்க அவங்க. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன, ஜட்ஜி அப்செட் ஆகி, ஏண்டா நீங்க மூணு பேரும் கூட்டுக்கலவனையா இருந்துட்டு சட்டத்தையா ஏமாத்துறீங்கன்னு மூணு பேரும் ஒரே லாக்கப்ல பயனாளிக்கு கிடக்கிறான்னு ஜட்ஜ்மெண்ட் எடுத்தாரியா? போற விஷயம் சக்சஸ் ஆயிருச்சு. இந்த ஒன்றை நான் வீட்டை காலி பண்ணிட்டு அடையாறுல உனக்கு ஒரு பங்களா வாங்கி தர்றேன். யார் நம்மள நாமினேட் பண்ணாலும் நமக்கு ஃபீலிங் இல்ல. விட்டு வந்தா சந்தோஷம். நான் ராஜா. நான் ராணிங்களா? மகாராணி. வெளிய இறங்கவே வெச்சுக்கோ, ஆளுங்க காரி துப்புவாங்க. பிரிக்கல் ஸ்நேகம், இந்த வீட்டில் புதிய தலைவர் நீங்கள். நான் ஒரு பட்டா, மெய்ய மெய்ய பண்ண பொய்ய பொய்ய பண்ண மாத்தீங்களா? போடா வாசிங். இது வெசல்ஸ் வாசிங்ல வந்து ரைசாவோட தலைமையில ஜூலி வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ரைசாவோட தலைமையில ஓவியா வந்து ஒர்க் பண்றாங்க. தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மை கேட்டுக்கொள்கிறேன். பாத்துக்கலாம் என்ன, இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த தெரியுது, நீ மூடு. ஆண்டவர் இருக்காரு. அவன் மட்டும் என் கல்ல மாட்ட, வெட்டாத விட மாட்டேன்.